அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு 6 ஆண்டில் 30 விழுக்காடு பதவி உயர்வை வழங்கி 78/2015 என்று அறிவித்திருக்கிறார்கள். அரசு ஆணையால் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக தமிழக மக்களின் முதல்வர் மாண்பு அம்மா அவர்களுக்கும், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசு ஆணை பெறுவதற்காக விடுதலை புரிந்த வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும், இந்த அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற உயர் அலுவலர்களுக்கும், தமிழ்நாடு கிராம முன்னேற்ற சங்கம் சார்பாக இதய சுத்தியோடு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கூடுதலாக எங்களுடைய இதயதேவன் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பதவி இன்றைய தினம் 30 விழுக்காடு எங்களுக்கு வழங்கியிருந்தாலும் கூட மீதம் இருக்க 70 விழுக்காடுகளுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வில் செல்வதற்கான தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே, காலியாக இருக்கின்ற மீதம் இருக்கின்ற 70 விழுக்காடுகளிலே காலியாக இருக்கின்ற பணியிடங்களில் தகுதியுள்ள கிராம நிர்வாகிகள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநிலத்தினுடைய செயற்குழு சார்பாக மாண்புமிகு தமிழக மக்களின் முதல்வர்களுக்கும், தமிழக முதல்வர்களுக்கும், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உயர் அதிகாரிகளுக்கும் இந்த செயற்குழு மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இல்லாமல் 2008 வருவாய்த்துறையிலே வருவாய் அலகிலே வருவாய் உதவியாளராக நேரடியாக டிஎன்பிசியிலே முழு விழுக்காடம் பயன்பெற்றிருக்கிறார்கள். எனவே 12614 கிராம நிர்வாகம் இருக்கின்ற எங்களுடைய அமைப்பிற்கு பணி பதவி உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பாக தற்காலிகமாக டிஎன்பிசி மூலம் எடுக்கின்ற நேரடி உதவியாளர் நியமனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என மாநில அமைச்சருக்கு மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம்.